ஹாய் டியர்ஸ், ரொம்ப நாள் ஆச்சுல்லாம் இந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டு. ஏன்னா எனக்கே அந்த ஃபீல் வருது, நீ ஒழுங்காகவே வீடியோ போடுறதுல ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. சரி ஓகே, நான் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். இந்த வ்ளாக் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசு தான், பட் எடிட் பண்ண எனக்கு டைம் கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிது. ஸோ நான் மார்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த எனர்ஜி ட்ரிங்க் தான் நான் எடுத்துக்கிட்டேன். எனர்ஜி ட்ரிங்க் மீன் சத்துமாவு கஞ்சி சொல்லுவோம் இல்லையா, இதுதான் நான் காலையில் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது டெய்லிலாம் எடுத்துக்க மாட்டேன், ஆல்டர்னேட்டிவ் டேஸில், அதாவது வீக்லி 2 டைம்ஸோ இல்லை 3 டைம்ஸோ இந்த மாதிரி தான் நான் இதை எடுத்துப்பேன். அடிக்கடி சாப்பிட மாட்டேன். அண்ட் வந்து அதுக்கப்புறம் தோசையும் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டு நான் வந்து வராண்டாவில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும் குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க, நான் வந்து சாப்பிட்டு அதை ஜீரணம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தான் நான் குளிக்கவே போனேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைமே ஒரு 10:30 ஆகிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சு நான் எந்திரிச்சதும் லேட்டு தான். குட் மார்னிங், என்னடா விரிச்சு போட்டுட்ருக்காங்கன்னு பார்க்காதீங்க. ஏன்னா மார்னிங் என்ன தலை சீவோம் இல்லையா, அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, அப்படியே வ்ளாக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு தான். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள், நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம், சாரி ஏன் உளறேன், நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக ட்ரையாக இருந்துச்சு. ஏன்னா ப்ராப்பராக நான் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி மெயின்டைன் மீன்ஸ் ஹேர் வாஷ்லாம் ப்ராப்பராக பண்ணிடுறேன், பட் வந்து அந்த தலை சீவிறது 2 வாட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிறதே இல்லை. ரீசெண்ட் டேஸில் இப்போ பிம்பிள்ஸும் அதிகமாகிட்டே வருது. ஸோ ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீமில் ட்ரை ஆகிட்டே வந்துட்டு இருந்தது. அதுவும் இல்லாமல் சிக்கு நிறையா இருந்தனால நான் லைட்டாக கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக சிக்கெல்லாம் பிரிச்சுட்டு இருந்தேன். என்ன சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு ஆயில் பாத் எடுத்துப்பேன்னு சொன்னால் இல்லையா, அதுவுமே நான் பண்ணுறதில்ல. நார்மல் ஹேர் வாஷ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தான் ஹேரையும் நான் சீவ ஆரம்பிக்கிறேன். ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் வந்துட்டு டைம் சுத்தமாக இல்லை, இனிமேல் தான் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ லைட்டாக தலையில் இருக்க சிக்கெல்லாம் எடுத்துட்டு அப்படியே லைட்டாக கேச்சஸ் மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் லிக்விட் ஐட்டமாக தருவாங்க, நான் ஒரு மாதிரி போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன், அது எதுக்குன்னா தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால தான். ஸோ இந்த 11:30 மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஐட்டமாக எனக்கு வந்துட்டு உளுத்தங்கஞ்சி தந்தாங்க. பிகாஸ் நான் கொஞ்சம் லீனாக, கொஞ்சம் ரொம்பவே லீனாக தான் இருக்கேன், கொஞ்சம் வெயிட் போடணும் அப்படின்றதுக்காக இப்போ அடிக்கடி உளுத்தங்கஞ்சி தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 11:30 மேலே ஆகிடுச்சு. இப்போ நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு வெளியே போகணும், இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட்டாக இருந்தது. ரீசெண்ட் டைமில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாப்மே அது தான். ஸோ அதை போட்டுட்டு நான் எங்கே போனேன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஷோரூமுக்கு போயிருந்தேன், அங்கே கொஞ்சம் வேலையாக இருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:00 மேலே தான் நான் கிளம்பியே போனேன். ரிட்டன் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 3:00 தான் நான் லஞ்ச் டைமுக்கே வீட்டுக்கு வந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ பர்சனலி ஐ லைக் தட் கருபி நீஸ் குழம்பு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை சாப்பிட்டு கொஞ்சோண்டு பாயசம் வச்சுருந்தாங்க. இதை சாப்பிட்ட உடனே அதை சாப்பிட முடியாது தான், பட் இருந்தாலும் பார்த்தோன்னே கொஞ்சோண்டு சாப்பிட்லாமே அப்படின்னு தோணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன் அதை டக்குன்னு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, அது மேலே பாருங்களேன், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் இருந்ததா, அதனால் டக்குன்னு சாப்பிட்டேன். ஸோ அப்படியே ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷாவோட ஸ்பெஷல் டே இல்லையா, அதனால் வந்துட்டு ஆரியம்மா இல்லை கம்பா, சாரி ரெண்டு ஒன்று தானா, இதில் வந்துட்டு கொல்கட்டை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை வந்து இதுக்குன்னே ஸ்பெஷலாக அச்சு போடுறதுக்கு இருக்கும் இல்லையா, அதை போட்டு இந்த மாதிரி டிசைனாக எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் வேவ விட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நான் எங்கள் பாட்டிக்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன், அவங்க தான் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க ஃபுல்லுமே. ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் தி வ்ளாகில் நான் நிறைய சொல்லியிருந்திருப்பேன், எங்கள் வீட்டுக்கு வெளியே விளக்கு எப்பயுமே ஈவினிங் டைம் எரியும் அப்படின்ட்டு. அண்ட் ஸ்பெஷல் டே அப்படின்றப்ப சொல்லவே தேவையில்லை, எங்கள் அம்மா நீட்டாகவே எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ சாமிக்கிட்டே எல்லாமே நீட் பண்ணி பூவெல்லாம் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. அண்ட் யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து சாட்லாம் பின்னாடி விட்டுறீங்க அப்படின்ட்டு. அது ஏன்னா இந்த மாதிரி பூவெல்லாம் வைக்கும் போது பின்னாடி அதோட கரெல்லாம் படும் இல்லையா, அப்போ வந்து செவ்வறு அசிங்கமாயிரும், அதனால தான் இந்த மாதிரி சாட் ஓட்டிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். கணேஷாவும் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அந்த சாம்பிராணி எல்லாம் போட்டு வீடு ஃபுல்லாக புகையாக தான் இருந்துச்சு அன்னைக்கு. அண்ட் ஃபைனலாக சாமி கும்பிட்டு முடித்தோன்னா அந்த இலையில் இருக்கிற பொங்கல் சுண்டல்லாம் கொஞ்சம் தருவாங்க இல்லையா, அது கையில் கிடச்சிது. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் நான் உட்காந்துட்டேன். இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், எந்த ஒரு ஸ்பெஷல் டே சாமி கும்பிட்றது மாதிரி இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டோட ராஜமாத்தா அப்படியே வந்து எனக்கு நெத்தி ஃபுல்லாக பட்டையை போட்டு விடுவாங்க. அவங்களுக்கு முன்னாடியே போய் நான் இன்றைக்கி வந்து தின்னூர் வச்சுக்கிட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கலும் அதுக்கப்புறம் சுண்டலும் தந்தாங்க, இதை ஃபுல்லாக உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சு.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு வேலையில் நான் இறங்கிட்டேன் ஈவினிங் டைம் சாமி கும்பிட்ட வாட்டி. அதாவது கிஃப்ட் பேக் பண்ணுற வேலை. ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக நான் இந்த கிஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ வந்து எனக்கு பர்சனலி கிஃப்ட் அப்படியே ப்ராப்பராலாம் வந்துட்டு பேக் பண்ண தெரியாது. இருந்தாலும் ஓகே நம்மளே பண்ணுவோம் நம்ம கையால் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு ட்ரை மட்டும் நான் பண்ணியிருந்தேன். சாமி கும்பிட்டு சுண்டல் சாப்பிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த வேலை தான் அன்னைக்கு பாதி பாதி போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு எந்த பக்கம் வச்சு எடுக்கிறதுன்னு தெரியல. முன்னாடி ஒரு சொம்பு இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் எடுத்துட்ருந்தேன். அண்ட் ஃபைனல் அவுட்புட் வந்து சூப்பராக வந்திருந்தது, அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே நம்ம இப்போ அடுத்த கட்டத்துக்கு போய் ஆகணும். என்னதுன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு என்னது இப்போ தான் நான் தான் சொன்னேன்ல எனக்கு ரீசன்ட் டேஸில் பிம்பிள்ஸ் அதிகமாக வந்திருக்கு அப்படின்ட்டு, அதனால் கொஞ்சம் ஆவி பிடிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். என்னடா தண்ணி கலர் இப்படி இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. தண்ணி கொதிக்கும் போது என்ன ஆட் பண்ணியிருந்தேன்னா வேப்பில பொடி இருக்கு இல்லையா அதுவும், அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எங்கள் அம்மா வந்துட்டு ஓமம் வந்து கொஞ்சம் நிறையவே கொட்டி விட்டாங்க ஸ்மெல் நல்லா வரட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பெஸ்ட்டை மூணவ தான் ஃபுல்லாக ஆவி நல்லா பிடிச்சேன். லாஸ்ட்டாக டின்னர் டைமும் வந்துருச்சு. அன்றைக்கி நான் தான் வந்துட்டு தோசையை திருப்பி போட்டேன். ஆக்சுவலி அதையும் வந்துட்டு நான் உருப்படியாகவே பண்ணலை, கொஞ்சம் தீய விட்டுட்டேன் நான். அண்ட் யாரோ கேட்டிருந்தீங்க நீங்கள் வீட்டில் வேலையே செய்ய மாட்டீங்களா, எங்கள் அம்மாலாம் வேலை செய்யலாம் எப்படி திட்டுவாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் செய்வேன், இப்போ தான் ரீசெண்டாக நான் எந்த ஒரு வேலையும் செய்யறதில்ல, பிகாஸ் நிறைய ஒர்க் இருக்கனால அதுலேயே கான்சன்ட்ரேஷன் சரியாக போயிடுது. அதனால தான் மற்றபடி இல்லைன்னா நான் வீட்டு வேலை செய்வேன் தான். ஸோ ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறனால நம்மளால் வீட்டு வேலையில் அவ்வளோவா இறங்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ்க்காக சாங் கேட்டுட்டு இருந்தேன். நான் எப்பயுமேலாம் சாங் கேட்டுட்டேலாம் தூங்க மாட்டேன். டக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு சாங்கை போட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஃபைனலி எண்ட் ஆஃப் தி மொக்கைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நீங்கள் நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஐடி. ஸோ வந்து நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டர் தன் டாடா பை பை ஃப்ரம் ஹார்ட் ஹண்டர். பை பை.